ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம வேற லெவல் நினைச்சு ஆர்க் அபிசிஸ் மோடேட் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கைஸ் நம்ம எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம அந்த எக் வச்சு பண்ற அந்த இது இருக்குதுல்ல, அதுக்கு பேர் என்ன, இந்த இது ஒன்று பண்ணுவோம்ல கேமஸரோ, அந்த எக் வச்சு பண்றது ஏதோ இருக்குமே, ஆ இதே தான் கேமஸரோ எக் ஃபேக்ட்ரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம எக்கை வச்சுட்டோம். இந்த ஃபேக்ட்ரியில் நமக்கு தேவையான எக்ஸு எக்கச்சக்கமான எக் ரிசோர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடலான் தான் நினைக்கிறேன். இருங்க, எவ்வளோ எக் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே ஒரு 14-11 இருக்குது. ஸோ இவனு இன்னும் கொஞ்சம் மொட்டு ஸ்பீடாக வச்சானுங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இன்றைக்கே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு 100 இருக்குது, இன்னும் ஒரு 30 கிட்ட தான், 30 இல்லைன்னா 25 ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போவே அவனை இது பண்ணிடலாம். வேணும் என்ன ஒன்று க்ளோன் பண்ணி வைப்போமா? சரி வேண்டாம், அவனை க்ளோன் பண்ணி வைக்கிற நேரம். ஓகே, ஸ்கேர்லெட் நைட்டு இங்கே எவ்வளோ இருக்கானுங்க? நம்ம பேக்கில் ஸ்கேர்லெட் நைட் இருக்கானான்னு பாரு. ஓகே, நம்ம பேக்கில் எல்லாம் ஸ்கேர்லெட் நைட் இல்லைங்க, இங்கே இருக்கிற 2 தான் போல் இருக்குது. ஓகே, நீ கிரியோப்பல் ஏறிடு. இவனை கிரியோப்பல் ஏற்றிடலாமா இல்லை இன்னொன்று இது பண்ணிடலாமா? ஒன்று இங்கேயே வச்சிடலாமா? சரி ஓகே, சும்மா தானே இருக்குது. அப்போ இதையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு விட்டுலாம். இதை இப்போ கிரியோப்பல் ஏற்றிடலாம். ஆமாங்க, இது க்ளோன் ஆகியில் க்ளோன் டைனோசர், எந்த டைனோசரை க்ளோன் போட்டுட்டோமோ அந்த டைனோசர் இருக்கவெல்லாம் வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு க்ளோன் மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும், அதுக்கு உண்டான எலிமெண்ட் ஷேட் நமக்கு போயிடும், அது பாட்டுக்கு நமக்கு க்ளோன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆமாம், அந்த எக்கெல்லாம் வச்சு, ஆமாங்க, எக் ஃபேக்டரி ரெடி பண்ணிட்டோம்னு வைங்கள, முக்கியமானது கரெக்டு. நம்ம இந்த கிபில் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே ஃபெர்டிலைஸ்டு ஜிகானோட்டோசரஸ் எக்கு தானே, ஸோ அதனால் அது எக்கு கண்டிப்பாக கொடுப்பான், அது எல்லா விதமான எக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரியில். ஸோ அதனால் நமக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். அந்த எக்கு ஒன்றே ஒன்று பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எதுனா ஆர்டிஃபேக்ட், எஸ் ஆர்டிஃபேக்ட் நம்ம 10 எடுத்துகிட்டு வரணுமா? இந்த இதுவும் கொஞ்சம் பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன், 10 ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு வர்றது. பட் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஃபேக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அதுலேயே போட்டிருக்கு. இது உங்களுக்கு எல்லா விதமான ஆர்டிஃபேக்டையும் டக்குன்னு, அதான் சூப்பர் குயிக் டக்குன்னு நமக்கு கொடுத்துருமாம்மா சீக்கிரமாக. சரி ஓகே, அந்த 2 வந்தோடனே இந்த இடத்துக்கு வச்சுட்டோம்னா மிகப்பெரிய வேலை முடிஞ்சுது. வேறு ஏதாச்சும் கட்டாமல் இருக்கமா என்ன? ஸ்ட்ரக்சர்ஸில் கிராஃப்டிங்லாம் எனக்கு தெரிஞ்சு, ஆமாங்க, அந்த பாஸ் வேறு செடிமெண்ட் பண்ணி வேறு நம்ம இது ரெடி பண்ணோம், அது கொஞ்சம் கஷ்டம் தான், இப்போதைக்கு பண்ண முடியாது. மற்ற எல்லாமே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்கில் இருக்கிற இந்த 2 பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. வெப்பன் இன்னும் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் சேடில்ஸ், கன்சியூமபிள்ஸ், ஆமாங்க, இதில் ஏதோ லெவலப் போர்ஷன் இருக்காமா என்னன்னு பார்த்துடலாம். இருங்க, அபிசிஸில் லெவலப் போர்ஷனா? இதில் எதுவுமே இல்லை. இது டேமன்றதெல்லாம் இருக்குது இந்த ட்ரக்ஸில். கிராஃப்டெடு ஃபுல்லாக லைஃப் ரெக்கவரி லெவலு, அதுக்கப்புறம் இது லைஃப் ரெக்கவரி, இது லைஃப் ரெக்கவரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் ரெக்கவரி பண்ணுறக்கேன், ஹீல் பண்ணுறக்கேன், வேறு எதுக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு மீட், ஆடா இதில் இருக்குது, இது சொல்கிறீங்களா ஒரு வேளை? ஆமாங்க, எக்ஸ்பி மல்டிப்ளையர் 10 இருக்குது. ஓகே, பட்டு எக்ஸ்பி மினிமெண்ட் இருங்க, படித்து பார்ப்போம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆமாங்க, இஸ் டைனோ ஆட் எக்ஸ்பி 100W என்னன்னு தெரியல, ஆனால் பர்ஃபெக்ட் சோலை வச்சு பண்ணுறது. பட் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரேருங்க, சோலெல்லாம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இது ரொம்ப 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 இது நம்ம க்ளோன் பண்ணிட்டான் இருக்கு. ஆமாங்க, இஸ் க்ளோன் பண்ணிட்டான். இவன் வேணாம் இந்த இடத்துலயே நிக்கட்டும். ஓகேவா? டீ, அந்த இடத்துக்கு யாருங்க அது? ஏதோ பறந்துட்டு இருக்கானுங்க. ஸ்கேர்லெட் நைட்டு ஹெல்த் குறைஞ்சிருக்கா? டீ, எவனோ அட்டாக் பண்ணுறாங்க வெளியிருந்து. ஏய், நம்மளுக்கு ஹெல்த் குறைஞ்சிருக்கான்னு பாரு. வேற யாருக்கு ஹெல்த் குறையில, இவனுக்கு மட்டும் ஹெல்த் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை டிஃபால்ட்டாகவே ஸ்கேர்லெட் நைட்டுக்கு இதாக இருக்குமா? வெளியே எவனோ பெரிய ஆள் இருக்காங்க. இருங்க, யாருன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன். டீ, யாரா? இதான் இங்கே இருக்கான் பாருங்க. டெத்து டேபுவா? வேற சுட்டு போடுறா. டீ, யாருங்க வேன்? இங்கே பாருங்க, இது வேற லெவலில் இருக்கான்ல. இது ஒரு மந்திரவாதி மாதிரி, ஒரு மாதிரி டெரராக இருக்காங்க. டெத்து டேபுவாமாங்க. 455 million மேண்டி குறை வச்சு கொல்ல முடியுமா? 455 ரொம்ப கஷ்டம். 1 million 2 million தண்ணிட்டு கிடக்குறான், வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ நம்ம மறுபடி திரும்பி போகணும்டா. இப்போ எப்படி திரும்பி போவேன்? எங்கேயே அம்புடு, அவ்வளோ தூரம் போகமான்னு போக வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம கிரவுண்டில் இறங்கி தான் போகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஏ, அதான் டெலிபோஷன் இருக்குல்ல, டக்குன்னு டெலிபோஷன் போட்டோமா போனோமான்னு இருக்கிறத விட்டு போட்டு அவ்வளோதாங்க, டெலிபோஷன் போட்டு விட்டாச்சு. இதுக்கு போய் மேண்டி கார் எடுக்கணுமோ, எது எடுக்கணுமோ, எதுக்கு? ஓகே, ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கைஸ், ஆமாம், நம்ம ப்ரோ அந்த லீச்சோட லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த இவருக்கான்ல ஐயோ, இதில் கண் இது இல்லை, கோல்ட் ரிவ்யூ ஆஃப் பண்ணுவோமா? தான் இவனை பண்ணுறக்கு, ஆன்டிடோட பண்ணுறக்கு நமக்கு லீச்சு பிளட்டு காரன் வேணுமாமா? லீச்சு பிளட்டு லொக்கேஷன் 76-77. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் மேப் எடு. மேப்பில் 76-77 பாலைவனம் என்ன? இல்லையா, அது ஆடம் இந்த இடம். ஓகே, சரி கைஸ், இப்போ நம்ம மேண்டிக்கு ஒரு எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலைமை. ஆஸ்ட்ரோ கூட எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் கத்துவான், அது ஒன்று தான் கடுப்பு. அந்த கடுப்புக்காகவே நான் வேற ஆள் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏ, இரு, இவனை கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு போயிடலாம். சுட்டிக்காவே நம்ம க்ளோன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு போயிடலாங்க. சப்போஸ் க்ளோன் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஒன்று க்ளோன் போட்டுவிட்டு போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு சுட்டிக்கா வச்சு நம்ம ஆடுவோம். ஓகேவா? இப்போ என்ன பிரிச்சு இருக்கான்னு பாருங்கள். ஐயோ, சுட்டிக்கா கணக்குலேயே வரமானே. இதே இருங்க, இது
இருக்கு, உள்ள விட்டு பார்ப்போம். இவன் இத்த சோடு இருக்கான், அதுல வைக்கவே முடியாது. ஓகே, கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சிருக்கேன், பட் அது க்ளோன் பண்ற மாதிரி இருந்தா பக்கத்துல லைட்டா டச் ஆயிட்டு இருந்தாவே வரும். இல்லைங்க, சுட்டிக்காக நம்மளால க்ளோன் பண்ண முடியாது. பரவாயில்ல, இப்ப செத்தல் நம்ம மறுபடியும் வேணாலும் கிராஃப்ட் பண்ணி நமக்கு தான் லூட், எக்கச்சக்கமான லூட் இருக்குல்ல. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, இவனை எடுத்துட்டே போலாங்க, பயப்படவே வேண்டியதுல. போலாண்டா சுட்டிக்கா, இன்னைக்கு போய் நம்ம லீச்சை கொண்டு எடுத்துட்டு வரோம். 76-77 தான், இருங்க லெவலப் பண்ணி விட்டுறலாம். 23 லெவலப்பு, ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மீலி டேமேஜ் ஹெல்த்து. இப்போ என்ன பண்ணலாம்னா ஹீல் போட்டு விட்றலாம். மழை தான் ஹீலிங் போஷன் வேற முடிஞ்சு போச்சா. ஏய், ஸ்பைக்ல சாண்டில் தானே இருக்கு, அப்புறம் அங்கே அந்த லொக்கேஷனே வரல. ஏய், மேலே லொக்கேஷன் வரும்லங்க, லொக்கேஷனே வரலீங்க. சொப்பா ஒரு வழியாக லொக்கேஷன் வர வச்சுட்டுங்க. 76-77 தானே. லீச்னா யாருன்னே தெரில, நானும் பார்த்துட்டே வரலீங்க லீச்னா யாருன்ட்டு. சே, பார்த்துட்டாச்சு வந்துருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டேன். ஏய், இது ஏதோ வாட்டர் ஆட்டர் இருக்குதுங்க. 77 போ ஒரு நிமிஷம். ஸ்லோ 77 வந்தாச்சு. ஆ, இங்கே தாங்க லொக்கேஷன் போட்டிருக்காங்க நம்ம ப்ரோஸு. கரெக்டாக 76-77 வந்துட்டேன். லீச் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நம்ம ப்ரோ சொன்னாங்க. ப்ரோ இதில் எது ப்ரோ லீச்சு? லீச்னா என்னன்னு நான் போய் பார்த்துட்டே வந்துட்டான். கைஸ், ஃபைனலாக பார்த்துட்டு வந்துட்டேன். லீச்னா நான் சொன்னேன்ல, ஒட்டுண்ணியாக இருக்குன்னு. அந்த ஒட்டுண்ணி தாங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ரத்தத்தை குறிக்கும், ஒட்டுச்சின்னு அட்டைன்னு சொல்லுவாங்க, அட்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒட்டுச்சுன்னா அப்படியே ரத்தத்தை குறிச்சிட்டு இருக்கும். அதோட பிளட்டு அப்படி இல்லைன்னா ஹார்னு. யாரோட ஹார்னா, யாரோட கொம்புனா, இவன் அந்த ரீனோ இருக்கான் தெரியுமா, அவன் காண்டாம இருக்கு, அவனோட கொம்பு வேணும். ரெண்டுமே நான் போன எபிசோட்ல சொன்னது கரெக்டு தான். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா வாங்க போய் இங்கே இந்த பனி பிரதேசத்தில் எக்கச்சக்கமான ரீனோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ரீனோ அடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற கொம்பு எடுத்துட்டு நம்ம போக வேண்டிதான். அது எவ்வளோ வேணும்னு தெரில, பட் நம்ம எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இது எவனோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் டேமேஜ் மட்டும் ஆகிட்டு இருக்கு எனக்கு. கைஸ், ஆனால் ரீனோ பார்த்துட்டு நினைக்கிறேன், இவன் ரொம்ப பெருசாக இருக்காங்க, கொஞ்சம் நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கம்மனு பறப்பவனே எடுத்துகிட்டு போவோமா? ஐயோ, ராப்டர் வேறையா? இருங்க, பறப்பவன் நம்ம பேக்கில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கம்மி லெவல் தான், சாரி ஹை லெவல் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கடா அவனோட பறப்பவனை காணா, ஒவ்வொரு டைனாவும் மாயமாகிக்கிட்டே வருதுடா. இது நல்லதுக்கே இல்லை. பறப்பவன் ஒருவேளை நான் தான் டக்குன்னு இது பண்ணுறனும். ஏ, ஒரு நிமிஷம் இருறான், இவன் மேற முக்கியமான நேரத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பறப்பவன் போடு, அங்கே பறப்பவனே காறாங்க. சரி, ஆஸ்ட்ரா போடு. ஏஎஸ்னு போட்டிருக்கேன். ஆஸ்ட்ரா எங்கே போச்சு? ஓகே, ஆஸ்ட்ரா, ஆஸ்ட்ராவை தான் எக்யூப் பண்ணியிருக்கேன். அவன் யாருங்க? கார்னோவா? டே 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 டே, ஓகேயோ, இவனுங்களோட அடி. நான் தேடி வந்தது உட்லி ரீனோ மட்டும்தான், நீங்களாம் எனக்கு தேவையே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இறங்கடா, ஆஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போகலாங்க, ஏன்னா அவன் தான் க்யூட்டா. சவுண்டு வேறு வழியில் நம்ம தாங்கி தாகணும். இந்த கொடுமை அனுப்பிப்பேன்னு நான் மறுபடியும் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ, காதுக்கிளியுதே. பீடாக பறக்க பறக்க தாங்க ஓவராக கட்டுறேன், என்னால் முடியல. கம்மனு மேண்டிகோரே எடுத்துக்கிறேன். காதை கிழிச்சு விட்டுருவோம் போல இருக்கு. நம்ம மேண்டிகோரே எடுத்துக்கலாம், வேறு ஆப்ஷனே இல்லை. சீக்கிரமாக அந்த கிரிஃபின் ஒன்று டேம் பண்ணுங்க. இப்போ முடிஞ்சால் கோல்டு கிரிஃபின் டேம் பண்ண முடிஞ்சால் அதை வச்சு சுற்றலாங்க. அந்த பனிக்கட்டி பிரதேசத்தில் தேடி பார்த்தேன், ரீனோவே கிடைக்கல. அதுதான் இந்த பிரதேசத்துக்கு வந்துட்டேன். இதாங்க எனக்கு புரியல, அந்த ரீனோவோட ஹார்ன் கூட அந்த சோர்ஸில் வராதான் என்ன? நம்ம அந்த எம்ஜரோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம்ல, அதில் அந்த ரீனோவோட கொம்பு கூட வராதான் என்ன? அது நார்மல் இதோடது தான். அந்த ரிசோர்ஸ் கூட வராதரா? வேற என்னென்னமோ ரிசோர்ஸ் எல்லாம் வருது. ரீனோவோட ரிசோர்ஸ் வர்ற மாதிரி வைக்கல, ஏன்னா அது தேடி கண்டுபிடிக்கணும்னு அவனுக்கு விட்டுட்டானுங்க. சட்டிகளாரே, கிரிஃபின் ஏதோ இருக்கு, ஆனால் நார்மல் கிரிஃபின். ரீனோவை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஏடேடே, அவனை கொண்டுறாதீங்கன்னா அவன் எனக்குடான். ஐயோ, கொண்டுட்டானே. ஏடேடே, அவன் பேக்கில் இருக்கிறதாச்சும் எனக்கு கொடுங்கடான். தேய், சட்டிகளாரே, மேலே போய் போட்டுவிட்றான். போடுறா போகிறேன். யாருக்கிட்ட? அவனோட ரெண்டு பேக்கு எனக்கு தான் வேணும். ஓகேவா? ஒரே நிமிஷம்ரா, நான் போய் அந்த ரெண்டு பேக்கில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரீனோ 1, ரீனோ 2 ஆட் ஆயிருக்கேன். உட்லி ரீனோ ஹார்னு வேற லெவலு. இங்கே வேற டிராகன் டேப்போ சுத்தம்ல நினச்சேன், இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து இங்கே ஒரு ரீனோ இருக்குதுங்க, இருங்க போட்டு அடிச்சுட்டு போயிடலாம். ரீனோனோட லூட் எனக்கு வேணும். ரீனோ செத்துருமா? சாகாதாட்டு இருக்கு. என்னங்க இவனுக்கு ஹெல்த் குறையுதாடா? அவன் அட்டாக் பண்ணதில் எதுவும் ஆகிட்டு இருக்க மாட்டேருக்குதுங்க. இன்னும் சாக மாணிக்கிறான். ஏ, செத்துருங்கடா. சாக மாணிக்கிறானே. போடுற அட்டாக்கை டமீர். ஐயோயோ, டிடு எங்க வேற எவனும் அட்டாக் பண்றாங்க, என்னால் பறக்கவும் முடியல. ஐயோயோ, டக்குன்னு ஹீல் பண்ணுங்க, இவன் வேற செத்துருவான் போல இருக்கே. ஏ, யூட்டிலானஸ், அது என்ன யூட்டிலானஸு? சட்டி. ஐயோயோ, இவன் வேற நீ என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கும். இங்க பாருங்க, பிளாக் கலர்ல மாறிட்டான். டி டி டி, செத்து மட்டும் போயிடாதடா டி, வேற என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, அவனை கிரையாப்பல் ஏற்றிட்டேன். ஏங்க நார்மல் யூட்டிலானஸ் ஓல்டா? ஏங்க அதாங்க, அவள் அடிச்சடியில் நமக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. சரி, ரெண்டு ரீனோ எடுத்துருக்கங்க, நம்ம ரெண்டு ரீனோ வச்சு அது பண்ண முடியுமான்னு நம்ம பார்த்துடலாம். சரி, ரீனோங்கிற பாருங்க, அதோட கொம்பு ஹார்ன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ரெண்டு இதையும் நம்ம இங்கே மூவ் பண்ணி வச்சிடலாம். கச்சுவோ ஹார்னு போட. ஓகே, ரெண்டு வந்திருக்கு. ஏங்க அந்த கொம்பு இதுலேயே வருங்க, அந்த ரிசோர்ஸில்
எனக்கு தெரிஞ்சு வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விதமான ரிசோர்ஸும் வரையில, அந்த கார் மட்டும் வரலீன்னா ஏன் இதாங்க ஒர்ஸ்ட்டு பண்ணுறீங்கடாடி. சரி ஓகே, எவ்வளோ வேணும்? மூணு வேணுமா? ஒன்று பண்ணுறக்கே நமக்கு மூணு வேணுமாமாங்க. ரைட்டு, நான் கொஞ்சம் நிறையா வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். இருங்க, அதுக்கு முன்னாடி அதை வச்சு எவ்வளோ பவு ரெடி பண்ண முடியும்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இல்லை, பவுக்கு எத்தனை வேணும்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ரேஞ்சுடு இல்லை, இந்த மூணாவது தானே, மூணாவது இல்லை நாலாவதே நம்ம பண்ண முடியும். 30 பண்ணுமாமாங்க. 30 பண்ணுனா எத்தனை ரீனோவ் நீங்கள் கொள்ளுவீங்க? ஐயோயோ, அது சரியான கடுப்பாச்சு. கமெண்ட் ரீனோவ் டேம் பண்ணிட்டு வந்துட்டு ரீனோட்டிருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு புட்டுக்கலான்னு நினைக்கிறேங்க அவங்ககிட்ட இருந்து. சரி இருங்க, ஹீலிங் போர்ஷன்ஸ் வேறு பண்ணணும். ஹீலிங் போர்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். போர்ஷன்ஸில் ஹீலிங்கில் சென்டரில் இருக்கிற போர்ஷன் ஒரு 10 புல் கொடு, கிராஃப்ட் 8, ஏதோ ஸ்டாக் 10, எனக்கு தெரிஞ்சு நார்கோட்டிக்ஸ் 10 நினைக்கிறேன். ஓகே, 3 ரெடி ஆகிருக்குங்க. கைஸ், எனக்கு தெரிஞ்சு பெக்கு ரெடி ஆகிருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்தோம்ல, எவ்வளோ எக்கு ரெடியாக இருக்குது? 19-17 கவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி ஒரு 10-20 எக்கு மட்டும் பத்தாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வைக்கணும் நம்ம? சாரி, இதில் தானே வைக்கணும். சாரி, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு டோட்டல் கவுண்டு 150 வந்ததுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? 47, 87, 120, 134, 135 இருக்குது. இன்னொரு 5 மட்டும் ரெடியானா போதுங்க. சரி, கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் அந்தினி ஏதாச்சும் வேலை பண்ணலாம். அதுக்குள்ளே ரெடியாச்சுன்னா அதை வச்சுட்டு எக் ஃபேக்ட்ரி ரெடி பண்ணிடலாம். அந்த பவு இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது, வேறு ஆப்ஷனும் இல்லை. சரி, மேண்டிக்கு ஒரு நீ வர வேண்டிய நேரம். பா, ஜஸ்ட் மிஸ்லிங்க, இவன் செத்துருந்தானே எனக்கு இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பறந்து போகிறக்கு 106 லெவலப்பா. போடுறா ஹெல்த்து எவ்வளோ ஹெல்த் இருக்குது ஆல்ரெடி? ஸ்பைக்லாஸ் ஆன் பண்ண ஒரு நிமிஷம். ஆல்ரெடி 1.9 மில்லியன் தானா? அப்புறம் என்ன ஓல்டு சப்பையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரில. சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீலிங்ஸு மீலி டேமேஜ் போடலாமா? வேணாம், டார்ப்பருக்கு ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டு வச்சுருக்கோம். அதே டார்ப்பர் ஏற்றுறது தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஹீலிங்ஸ் மட்டும் நம்ம போட்டு விடுவோங்க. ஒரு 3 மில்லியன் போயிட்டான் போல இருக்கே. ஓகே, 3 மில்லியன் போயிட்டாங்க. இப்போ இவனையும் நம்ம ஹீல் பண்ணி விட்டுறலாம். நைஸு, 3.2 மில்லியன். வேறு மாதிரி கைஸ், ஒருக்கா நான் எதுக்கும் இந்த மேண்டிகோரை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். க்ளோன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கோ. சப்போஸ் கிளிச்சில் கீது நமக்கு ரெடி ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இது மேண்டிகோரை க்ளோன் பண்ண முடியுதுங்க. சே, அப்புறம் ஏடா அதை மட்டும் நம்ம என்னால் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அந்த மெகாபத்திகஸ் எடுத்துகிட்டு வரேன். அட ஆமாம், பாஸ் டைனோசர்ஸ் தானே நம்மளால் க்ளோன் பண்ண முடியாது. கரெக்டே, அவன் பாஸே இல்லை, மேண்டிகோரு நார்மல் டைனோசர் தான். ஸோ அதனால நம்மளால் க்ளோன் பண்ண முடியுது. சரி ஓகே, அப்போ இவனை ஒன்று க்ளோன் பண்ணி விட்டுலாம். மிஸ்ஸிங் ஷாட்ஸ் வேறு இல்லையா? இருறா, இங்கேயே நான் புல் பண்ணுறேன்டா. புல் கொடு. இன்னுங்க இவ்வளோ தூரம் புல்லே ஒர்க் ஆகலை. சரி ஓகே, நான் போய் அங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஷாட்ஸ் எல்லாம் நீ லட்சமாக தேவைப்படும் போல இருக்குது. ஓகே, இவங்ககிட்ட இருக்கிற ஷாட்ஸ் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கோம்? 2-3 லட்சம். எவ்வளோ ரெடி ஆகிருக்கு? என் பேக்கே வெயிட் ஆகிடுச்சா? நடக்க முடியுமா? நடக்கவே முடியலைங்க, அவ்வளோ வெயிட் ஏற்றிட்டேன். இருங்க, வெயிட் குறையிற வரைக்கும் நம்ம அதில் மூவ் பண்ணி வைப்போம். ஓகே, வெயிட் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ கொண்டு போய் இருக்கிற எலிமெண்ட் ஷாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் வச்சிடலாம். வச்சுட்டு மேண்டிகோரன்னு நம்ம க்ளோன் பண்ணிடலாங்க. ஷாட்ஸ், ஓகே, ஷாட்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. க்ளோனு மேண்டிகோரன்னு க்ளோன் பண்ணியாச்சு. ஏன்னா ஆபத்துக்கு எப்பாச்சும் தேவைப்படும். 2.5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமாமாங்க. போடு, அதுக்குள்ளே 1-2 எக்கு போட்டானுங்க, வேறு லெவலு. சரி கைஸ், அது வரைக்கும் நான் அப்படியே சுத்த போகிறேன். இல்லைன்னா நம்ம அன்னிக்காவை எடுத்து ஆஸ்ட்ராவை எடுத்துகிட்டு கூட சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கைஸ், என்ன பண்ணலாம்? கம்மனு நம்ம ரீனோவை டேம் பண்ணிடலாமா? மேண்டிகோர் மித்தா. இருங்க, இவன் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முடிச்சா நம்ம அந்த மேண்டிகோர் மித்தை போட்டு எரிஞ்சிருவோம். 4 லட்சமா? பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாங்க. அப்போ ஆஸ்ட்ராவையும் நம்ம லெவலப் பண்ணி, டே டே கத்தாதரா, அட அமைதியாடுறான். அப்போ ஆஸ்ட்ராவே லெவலப் பண்ணிட்டோம்னா வேறு லெவலு. ஏன்னா நம்ம ப்ரோ சொன்னது கரெக்டு தான், இப்போ பயங்கரமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கு நான் 32 தான் போட்டுட்ருக்கேன், இதுக்கே இவ்வளோ டேமேஜ்னா ஸ்டாமினா வேறு கம்மியாக இருக்கா? இன்னும் இவனை லெவலப்பே பண்ணலை. சரி, இவனை லெவலப் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ரீனோ டேம் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க கைஸ், எனக்கு கீழே ஸ்பைனாக ஓல்டு நின்றுக்கிட்டு இருக்கு. நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஒரே ஒரு அட்டாக்கு போடு. 1 மில்லியன் டேமேஜ் பண்ணுறாங்க அசால்ட்டா, வேறு லெவல். இன்னும் இவனுக்கு ஹெல்த்தெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும்ல. இன்னும் இத்தனைக்கு இவனை லெவலப் பண்ணாதவன் நினைக்கிறேன். கம்மி லெவல் உள்ள ஆஸ்ட்ரோன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. பட் சீரியஸ்லி 1 மில்லியன் டேமேஜுங்கிறது வேறு மாதிரிங்க. கீழே வைவன் டேப்போ வேறு சுற்றிக்கிட்டு இருக்க, இடத்த காலி பண்ணுறாடி. ஐயோயோ, இந்த பக்கம் பாருங்க, ட்ராகன் டேப்பு, அது வேறு ஸ்பீடாக வருங்க. நம்ம முதல்ல இடத்த காலி பண்ணணும். சர்ரு சர்ருன்னு பறந்துட்டுருக்கு. ஏ, கோல்டு சார்கோ சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே கோல்டில் சார்கோவெல்லாம் இருக்கா என்ன? இருங்க, நம்மக்கிட்ட அந்த கோல்டு பவு இருக்கான்னு பார்ப்போம். கோல்டுன்னு போடு. அப்பாடி இருக்குதுங்க, இந்த பவு எடுத்து இங்கே வச்சுக்குவோம். நம்ம ரீனோ டேம் பண்ணுறங்க, இதே போதுங்க. ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு அந்த டார்ப்பர் யூஸ் பண்ணணும்? எஸ் ரீனோ ஒன்று பார்த்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரீனோ டேம் பண்ண போகிறேன். இது ஒன்றும் சரி, நீ கிரியோ பிள்ளைறா, நீ தயவுசெய்து கத்த மட்டும் வேணாம். சில்வர் ஆது, நார்மல் கிரிஃபினாட்டிருக்கு. இவனுக்கு எவ்வளோ? 3.8K. அப்போ வேறு ஆப்ஷன் இல்லையா?
சரி இந்த பவ்வே உடுவம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். சரி இதே போதுண்டா, நம்ம எதுக்கு அதுக்கு அவ்வளோ ரொம்ப யூஸ் பண்ணோம். ஓகே மயக்கம் போட்டு வந்துட்டான், இவனுக்கு மெஜோபெரி வச்சாவே டைம் பண்ணிக்கலாம் போல இருக்குது. டக்குன்னு மெஜோபெரி மட்டும் நம்ம வச்சுடுவோம். கைஸ் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கொம்பு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம டேம் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம அறுத்து அதுலேருந்து அந்த ரீனோவை எடுத்துக்கலாம். அந்த அவனோட இது அந்த குச்சி கம்பாட் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் அமர்காசரஸ் இருக்குன்னா அமர்காசரஸில் அந்த குச்சியாட்டம் ஒன்று வரும், அவனோட கொம்பு செதில் கொம்பு என்னன்னு சொல்லிக்கலாம். செதில் மீனில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கொம்பு தான். ஸோ அந்த கொம்பு நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரீனோக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போ டேம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டேம் ஆகிட்டு இருக்கான். கொஞ்சம் ஸ்பீடாக டேம் ஆனால் பரவாயில்ல, பக்கத்துலேயே இன்னொரு ரீனோ சுத்தினானா அவனையும் டேம் பண்ணிட்டு போயிடலாங்க. இவன்னா மேலா ஃபீமேலா? ஃபீமேல் தான், மேல் கிடச்சானா இன்னும் ஓகே. ஏன்னா ஒரு பண்ணை ரெடி பண்ணிட்டோம்னீங்க, அவனை வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி எப்படியோ நம்ம அந்த பவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவு பார்த்திங்கன்னா நமக்கு லெஜெண்ட் பவை விட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது, ஓகேங்களா? அப்போ நம்ம டைரெக்டாக ஒரு லெவலை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மேலே போகிறோம் அந்த மாதிரி. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், இருங்க, அது வரைக்கும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. கொஞ்சம் நேரம் மெஜோபெரியெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஏங்க, கீழே நெருக்குன்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்தேன், கீழே ராக் ட்ராக்கு அபிசிஸ் வேரியன்ட்டு ஃபயர் சில்வரா, சில்வர் வேரியண்டாட்டிருக்கு. தெரியாமல் கீழே குச்சிட்டேங்க. டே ஏறுறான், என்னோட ஏற்ற மாட்டேங்கிறேன், ஏறுறா ஏறா, அப்படியே குச்சி குச்சி போயிடுறா, அப்படியாச்சு, அவ்வளோதான், தலைவு கண்டா போட்டுரு, அவ்வளோதான்டா. மறுபடியும் டே 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 மிஸ் ஆயிடுச்சுடா. ஐயோயோ அப்படி மேலே வந்தாச்சுங்க. டேம் ஆனா இல்லையா? 32 தானா? ரொம்ப ஸ்லோவாக டேம் ஆகிட்டு இருக்கான். டே கிரிஃபின் ஏதாச்சும் கோல்டு சில்வர் இருந்தால் டேம் பண்ணிடணுங்க, நமக்கு பறக்கறக்கு வேணுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக இவனை டேம் பண்ணியாச்சு, இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ யாரை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தால் ஆஸ்ட்ராவா? போய் இன்னொரு ரீனோக்கு இது இருந்தால் நம்ம அதையே டேம் பண்ணிக்கலாங்க. எவனோ அட்டாக் பண்ணுறான் சம்மந்தமே இல்லாமல். டே முன்னையாச்சும் சொல்லிட்டு அடிச்சிங்கடா, இப்போ யாருன்னே தெரியாமல் நடிக்கிறீங்கடா, வச்சு செய்ய போகிறேன்டாடி, நான் தேடி வந்தது ரீனோ, அதை மட்டும் கொடுத்துருங்கடா, நான் கிளம்புறேன்டா. ஏ மறுபடியும் யாரா அடிக்கிறது? ஐயோயோ ஏங்க, இவன் அவன்ல நம்மளை அடித்தான்ல, நம்ம கிரிஃபின் அடிச்சு பண்ணான்ல, அவன் தான். வாடா வா செத்துறா, எப்படா தப்பிச்சா? டேடியே ஹீல் பண்ணியிருக்கலாம். ஐயோயோ சை சில்வரு லெவல் 20 அதாங்க. ஐயோ இவன் பேர் வேற எனக்கு தெரியலையே, ஸ்கவுட்டுன்னு நினைக்கிறேன். சட்டி உருண்டையே துக்ளிக்குன் இருக்கான், வந்து கொண்டுட்டாங்க. ஆஸ்ட்ரா கோவிந்தாவா? பரவாயில்ல, இது கொஞ்சம் ஈஸி டைனோ தான், எல்லா பக்கம் கிடைக்கும், ஈஸியாக டைம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ எக்கை செக் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ ரெடி? 3 தான் ரெடி ஆகிருக்கான். ஏன்னா டூடோ ஒரு எக்கு கூட வைக்கலையாடா, என்ன ரொம்ப கம்மியாக வச்சுட்ருக்கீங்க? கொஞ்சம் டக்குன்னு வச்சு விட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் டேம் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாரும் ஒவ்வொரு முட்டை வச்சானுங்கன்னா போதுங்க. இப்போது இவ்வளோ நேரம் முட்டையே வைக்கலையாட்ட தான் இருக்குது. பார்த்தா நான் போகையில் ஒன்று ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வைக்கவே இல்லை சுத்தமாக, ஏன்டா அடி இவ்வளோ நேரமாட ஒரு முட்டை வைக்கிறதுக்கு. ஓகே ஃபைனலி மாண்டிகோரை க்ளோன் பண்ணியாச்சுங்க. மைஸு ஒரு மாண்டிகோரை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம், இன்னொரு மாண்டிகோரை வேணால் நம்ம க்ளோன் பண்ணுறோன்னா பண்ணி விட்டு போயிடலாம். சரி வேணாம் அது அப்படியே இருக்கட்டும், வாங்க இன்றைக்கி போய் நம்ம ஏதாச்சும் புது கிரியேச்சர் டேம் பண்ணுவோம். கைஸ் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்த கிரிஃபின் கோல்டு இங்கே தான் இருக்குது. இது எப்படியாச்சும் நம்ம மயக்கம் மட்டும் போட வச்சா போதும். இப்போ என்னால் கன் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுங்க, அப்போ நான் கிரவுண்டில் நின்று தான் அவனை இது பண்ணணும். ஸோ ஓகே அந்த இடத்துல தானே இருக்கான், டக்குன்னு இந்த இடத்துல இறக்கி விட்டு அவனை கிரியோப்பெல்லாம் ஏற்றிட்டு இப்போ எறா கண்ணை. ஓகே ரெடி, இப்போ என்ன அட்டாக் பண்ண? ஐயோயோ பின்னாடி வேற ஒரு படையே வருதே. டே எப்படியாச்சும் அந்த பக்கம் போகணுண்டா. ஐயோ இது வேறு இருக்கா? டேய் எங்கடா டே இப்படி பண்ணுறீங்க? அவள் கீழே போயிட்டானா பரவாயில்ல, நார்மல் ட்ரிக்ஸ் தானே, அது பிரச்சனை இல்லை. டக்குன்னு பவுடுறான், அது வந்துக்கிட்டு இருக்கு, நான் வாங்கிக்கேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு மயக்கம் போட்டுருன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு அம்பு வாங்கினாலும் வாங்குங்க. ஏ பயந்து ஓடுதுங்க. ஏ கிரிஃபின் கொஞ்சம் பொறுமையாரு, பொறுமையாரு, இந்த வாங்கிக்கேன். அவ்வளோதாங்க கைஸ் மயக்கம் போட்டு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது, அதனால டக்குன்னு கோல்டுன்னு கொடுத்துட்டு ஸ்பிளிட் ஆன கொடுத்துட்டு வச்சு விட்டு இடத்த களி பண்ணுறாடி. அவனுக்கு இது அட்டாக் ஆகிற போகுது, கடிச்சிட்டான் அப்பவும் ஒரு கடி. நல்லா வேலை டே, உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு எதுக்குடா இது? எவ்வளோ 2K? என்னோடய பவ்வே போதுண்டா. ஐயோ இல்லைங்க, பவ் சுட மாட்டேங்குது. பவ் அட எலிமெண்ட் ஷேட் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டுனா ரைட்டு. தீயாடுறா அது ஃபயர்லிஸாடு. என்ன மறந்துட்டியா உன்னை எப்படி அடித்து தேமன்னு ஞாபகம் இருக்குல்ல? இந்த வாங்கிக்க, வேறு ஆப்ஷன் இல்லை கொள்றக்கு, இல்லைன்னா வேறு டைனோசர் எடுத்து முடிச்சுடலாம். பையனை பார்த்தா பாவமாக இருக்குது, அதனால் அப்படியே மன்னிச்சு விட்றலாங்க. டீ டி டி என்னடா மேலேருந்து இத்தனை பேர் குதிக்கிறீங்க? நீங்கள் வேறையுமாடா? இன்னும் ஒரே அடிக்கு மயக்கம் போட்டு வந்துட்டான். லீட்ரு அடித்தோம்னா சரியாக போயிருங்க. லீட்ரு வாயிலே விட்டுட்டேன். லீட்ரு லீட்ரே பயந்து ஓடுறான்டா. இவனுங்களாம் அந்த மாதிரி தானே, லீட்ரை பார்த்து பயந்து ஓடனா அப்படியே பயந்து ஓடிடுவானுங்களே. ஏய் கியானா டூ உன் கம்மனை டேம் பண்ணிடுவோமா? அன்கான்சியஸ் தான். இவன் யாரா? மறுபடியும் ஃபயர்லெஸ்ஸாடா? உங்களுக்கெல்லாம் ஒரு டைம் சொன்னால் புரியாதாடா. சரி இந்தா வாங்கிக்க.
அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் பயந்து விடுவான் பாருங்க, அப்படி ஓடுறான். சரி கைஸ், இவனை டேம் பண்ணிடலாம், வீட்டில் அழகுக்கு நிறுத்தி வைக்கலாம். ஏய் இவன் பேசிவ் டேம்டா. ஆமாம், அவனுக்கு அப்படியே ஃபுட்டு கொடுத்து தான் டேம் பண்ண முடியும். இருங்க, ஃபுட்டை கடைசி ஸ்லாட்டில் வச்சு தான் டேம் பண்ண முடியும். சரி ஓகே, ஃபைனலி கிரிஃபின் இஸ் பேக். நம்ம ஃபைனலாக கிரிஃபினை டேம் பண்ணியாச்சு. என்ன மூமெண்ட் ஸ்பீடெல்லாம் சரியான ஸ்லோவாக இருக்கும் போல இருக்கு. ஐயோ, கிரிஃபினுக்கு மூமெண்ட் ஸ்பீடு ஒன்று தாங்க கடுப்பு. ஏய் டூரான் இவனும் இல்லைல்ல. இருங்க, இவனுங்களையும் நம்ம டேம் பண்ணிட்டு போயிடலாங்க. தேவைப்படும் கொண்டு போய் நம்ம வீட்டில் நிறுத்தி வச்சிடலாம். 48K அப்போ எனக்கு தெரிஞ்சு டார்ப் ரம்பு யூஸ் பண்ணி தான் ஆகணும். டூரான் இருந்தால் வாங்கிக்க. நெக்ஸ்ட்டு நீ தாண்டா, நீயும் வாங்கிக்க. நெக்ஸ்ட்டு நீ தாண்டா. இவனையும் கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே மெஜோபெரி 5-5 வச்சா போதுமாம்மா. மெஜோபெரி 147 ஸ்பிளிட் ஆஃபு, ஸ்பிளிட் ஆஃபு 37 வச்சு விட்றண்டா. சாஃப்ட் ஸ்பீடாக டைம் ஆகும். சரி, இவனுக்கும் மெஜோபெரி இவனுக்கும் வச்சு விட்டாச்சு. எங்கே டூரான், எங்கே டூரான், டூரான் நீங்கள் வரணும், டூரான் வரணும், டூரான் மெஜோ. ஓகே, இவனுக்கு வச்சு விட்டாச்சு கைஸ். ஃபைனலி நம்மளுடைய பழைய ஆர்மி வந்துக்கிட்டு இருக்கேன். இவனாலாம் ஃபஸ்ட்டு நம்ம டேம் பண்ணோம். இவனுக்கு அத்தனை பேர்த்தையும் ஒரே லைவில் டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு லெவலில். இப்போ அகைன் இவனுங்களை டேம் பண்ண வேண்டிய நேரம். ஸோ அதனால் நான் இவனுங்களை டேம் பண்ணிக்கிறேனே. தூரான்னு டேம் பண்ணியாச்சுங்க, வேறு மாதிரி. ஏ சைக்ளோப்ஸ் இவனையும் தானே நம்ம டேம் பண்ணோம், செத்துட்டான். இருங்க, இவனையும் மயக்கம் போட வச்சுட்டு போயிடலாம். இந்த வாங்கிக்க சைக்ளோப்ஸ், பயந்து விடுவான் பாருங்கள். நினச்சேன் அவ்வளோதான், மயக்கம் போட்டுழு. சேவல் அது பேர்சிலிக். சரி, சேவலையும் டேம் பண்ணிடுவோமா? அதுக்கு மெஜோபெரி தான் நம்ம கைஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம சேவலை டேம் பண்ணுறோம். ஓகே மெஜோபெரி. ஓகே ஸ்பிளிட் ஆஃபு, இதுக்கும் மெஜோபெரி வச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சைக்ளோப்ஸ் நீ தாண்டா. இவனுக்கும் மெஜோபெரியை வச்சு விட்டுலாம் கைஸ். ஃபைனலி சீக்கிரம் டைம் ஆகுங்கடா. போய் நம்ம உட்லீரினோ இறக்கி விட்டு அவனோட கொம்பு அறுக்க முடியுமா இல்லையான்னு நம்ம பார்க்கணுங்க, செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த கொம்பு வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டார்ப்பர் ரெடி பண்ண முடியும். அது உட்டனில் தான் சுடு, உட்டன் பவு தான் யூஸ் பண்ண முடியும். பாப்பா உட்டன் பவு எப்படி பவராக இருக்குன்ட்டு தெரியலை. ஓகே சைக்ளப்ஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. பேக்கில் இருக்கிற மெஜோபெரியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தலைவர் சேவல் எப்படி கோழி சண்டை போடுற மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. வா வா வா, உன்னை இன்றைக்கி சூப் வச்சு குடிக்கவா, சூப் வச்சு குடிக்கவா, இல்லை கிரேவி பண்ணிட்டா, இல்லை சிக்கன் 65 பண்ணிட்டான், இல்லை லெக் பீஸ் போடவா, இல்லை என்ன போடலாம் நீயே சொல்லு, இல்லை பள்ளி வளையம் போடுவான், என்ன போடலாம் நீயே சொல்லு. ஆடா நீ எந்திரிச்சா தானே சொல்ல முடியும். சரி எந்திரி, எந்திரிச்சதுக்கப்புறம் நீயே சொல்லு, அதையவே பொசுக்கிடலாம் ஓகேவா. இல்லை தண்ணி குழம்பு வைக்கலாமா, இல்லை கெட்டி குழம்பு வைக்கலாமா, இல்லை கிரில்லு போடலாமா? கிரில்லையே நிறையா வெரைட்டி இருக்குது, ட்ரை அது இதுன்னு நிறையா இருக்குது, அதெல்லாம் போட்டுடலாமா? வேறு என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், இன்னும் எக்கச்சக்கமான வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் போடலாம் நீயே சொல்லு 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 சொல்லு. ரொம்ப ஸ்லோவாக டைம் ஆகிறான்ல, அது வரைக்கும் என்ன பண்ணலாம் தெரியலையே. கைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிட்ட டைம் ஆகிட்டான். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒர்க்காக சாப்பிட்டானா டைம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமான் ஸ்பீடாக டைம் ஆகிடும். ஏங்க சீல்டுன்னு எனக்கு வந்துருக்குது பாருங்களேன். இப்போ நான் இருக்கேன்ல, எனக்கு அந்த சிம்பிள் ஷீல்டுன்னு வந்திருக்கு. ஒருவேளை வீட்டில் போட்ட ஷீல்டு தான் நமக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம், அதான் தெரில. அந்த ஷீல்டுக்குள்ளே இருந்தால் ஷீல்டுன்னு காமிச்சா பரவாயில்ல, வீட்டை விட்டு தாண்டி வந்தாச்சு அதுக்கப்புறம் காமிச்சிட்ருக்கோம். அப்பா லூட்டில் பாருங்கள், வேறு லெவல் லூட்டு. உட்டன் டோர் ஃப்ரேமாமா, என்னாடி நான் எங்கள் லெவலில் போயிட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி லூட் கொடுத்தா பரவாயில்ல. மொக்கல் லூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க சட்டியை. ட்ரைக்கு மண்டையில் சுட்டா டார்ப்பர் ஏறுமா ட்ரைக்கு? ஆனால் மண்டையில் சுட்டா டார்ப்பர் கொஞ்சம் கம்மியாக தாங்க எறிகிட்டு இருக்கு. உன்னோட பாடியில் சுட, அங்கே பாருங்கள் பாடியில் சுட்டு ஏறத விட அவனோட மண்டையில் சுட்டோம்னா நல்லா தடுத்துக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, அவனோட மண்டை ஸ்ட்ராங்கான மண்டைங்க. இப்போ பாருங்கள் அம்பே போகல, லைட்டாக குத்தித்தான் இருக்குது. இருங்க இன்னொரு குத்தி பார்ப்போம். ஏ திதுகோல் குத்திட்டுனா அங்கே பாருங்கள் லைட்டாக தான் குத்தியிருக்கு, அதனால தான் டார்ப்பரே ஏறாமல் இருக்குது. ஸோ இதனால் ஐயோ யார்ரா நீ, தேலு என்ன தேலு, அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான், செத்துப்போ தேலு. இவனையும் டேம் பண்ணலாம் நான் ஆசை. எங்கே கோழி காணா, ஏய் சண்டை போடவே வந்துருச்சா, கோழி வா கோழி போகலாம். சரி கைஸ் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், லெட்ஸ் கோ கைஸ். வீட்டுக்கு மட்டும் போயிருந்து எக்கு மட்டும் வேறு லெவலில் வச்சுருந்தானா, செமையாக இருக்குங்க. ஏங்க அவன் கூட 6 எக்கு வைக்கிறாங்க, டூடோ சுத்தமாக எக்கே வைக்கலைங்க. என்னன்னு தெரில, ஒருவேளை நான் இருந்தால் தான் டூடோ முட்டை வைக்குமா என்ன மேட்டர்ன்னு தெரில. பாருங்கள் அவன் 6 வச்சுருக்கான், அப்போ ஒவ்வொரு டூடோமும் வைக்காமல் இருக்கிறது அதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை சாப்பாடு இது இல்லையோ, சாப்பாடும் இருக்குது. அப்புறம் என்னடா இவ்வளோ சாப்பாடு இருக்குது, அப்புறம் ஏன்டா முட்டையே வைக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா பரவாயில்லடா. ஒர்ஸ்ட்டு பண்ணுறானுங்க, நான் இன்றைக்கி பண்ணி விட்டு போயிடலான்னு சரி. ரீனோ வரைக்கி விட்றான், மறந்துட்டேன் பாருங்கள். எங்கே அந்த உட்லி ரீனோ, அவங்ககிட்ட கொம்பு எடுக்க முடியுமான்னு பார்க்கணுங்க. சேடில் போட்டு தான் ரைட் பண்ண முடியுமா? சரி ஓகே, இஎம்டி ஆச்சு.
இதில் இக்யூப் சேடலே ஆப்ஷனில் இது இருக்குமோ எதுலேயோ இருக்குங்க. அப்போ இவனுக்கு அப்படி எடுக்க முடியாதாட்ருக்குதுங்க பார்த்தான். ஐயோ ஐயோ கைஸ், அப்போ எனக்கு தெரிஞ்சு இவனோட கொம்பை நம்ம எடுக்க முடியாதாட்ருக்கு. கொன்று தான் எடுக்கணும் மாட்டிருக்கேங்க, அவ்வளோ கொன்று எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேங்க. ஏன் அந்த ரிசோர்ஸ் மட்டும் அவனுக்கு கொடுக்கல? இருங்க நான் போய் கேட்குறேன். ஏன்னா அந்த ரிசோர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கல, எனக்கு அந்த உட்லி ரீனோவோட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இவ்வளோ ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரீனோவோட இது மட்டும் கொம்பு மட்டும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலாதான் எனக்கும் தெரில. சரிங்க, இந்த கொம்பு தான் கொஞ்சம் நிறையா இருக்குது, இந்த கொம்பு எடுத்துகிட்டு பார்ப்போம். ஓகே, கொம்பு எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டோன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக கிராஃப்ட் ஆகுதுங்க. பட் எது ஆட் ஆகுது, அதே தான் ஆட் ஆகிட்டு இருக்கு. என்னமோ போங்கடாடி, அதுக்கு அங்கேயே மூவ் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஒர்ஸ்ட்டு பண்ணிட்டானுங்க. சரி கைஸ், இன்றைக்கி எப்படியோ நம்ம கிரிஃபின்னு அதுக்கப்புறம் அந்த படைகள் அதை இடைக்கிட்டு இது பண்ணிடலாமா, நிறுத்தி வச்சிடலாமா? சரி, அதை நெக்ஸ்ட் எபிசோட் நிறுத்தி வைப்போம். ஃபைனலி எப்படியோ கிரிஃபின் கோல்டு நீ ட்ராவலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதை வச்சு தான் நம்ம சுத்த போகிறோம் வேறு லெவலு. சரி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு லெவல்னு வச்சுன்னா ஒரு ஆறு கேம்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை, சீ கைஸ், எல்லாருக்கும் பாய்.